சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணம், பணவியல் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். பணவியல் பொருளாதாரம், முன்னாடி பணம் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு, பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்போ பண்டமாற்று முறைக்கு அப்புறம் வெள்ளி நாணயம், தங்க நாணயம் அப்படிலாம் அடித்தாங்க. சுல்தான்கள் காலத்தில், முகலாயர் காலத்தில் அப்படி நாணயங்கள் அடித்தாங்க. அப்புறம் அப்படி இப்படியே காலப்போக்கில் தான் பணம் அப்படிங்கிற விஷயமே இன்றைக்கி வந்துச்சு. இந்த பணம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, ஸோ ஒரு பக்கம் உயர்வு, ஒரு பக்கம் தாழ்வு ஏற்படுத்தும். இப்போ பண வீக்கம் வரும்போது என்னாகும், பண வாட்டம் வரும்போது என்னாகும், தேவை இழுப்பு வரும்போது, தேவை இழுப்பு பணவீக்கம்னு சொல்லுவாங்க, இழுப்பு வரும்போது என்னாகும், கீன்ஸ் என்ன சொல்கிறாரு, வாக்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, க்ரௌத்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, எதுக்கு MV=PT அப்படின்னு ஒரு ஃபார்முலா க்ரியேட் ஆச்சு, அதுக்கப்புறம் கீன்ஸோட சமன்பாடு என்ன, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இதுதான் பணவியல் பொருளாதாரம் சிலபஸில் அப்படியே இந்த சிலபஸ் இருக்கும். இதிலேருந்து கன்ஃபார்ம் ஒரு க்வெஸ்டினும் வரும். நல்லா கவனிச்சிங்கன்னா 10 நிமிஷம் அழகாக கவனிச்சிடலாம், ரைட்டாங்க? ஸோ ஓகே, டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பணவியல் பொருளாதாரம், பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு, சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு. பணவீக்கம், ஆமாம், இப்போ பணவீக்கம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்கவே, எல்லாருக்கிட்டையும் உங்கள்கிட்ட பார்க்குறவர்கிட்ட எல்லாத்துட்டையும் பணம் இருக்குன்னா, உடனே டேக்ஸை போட்டு அதை போட்டு எல்லா பணத்தையும் குறைச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பணம் நிறையா இருந்தால் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஸோ அதனால் இது வந்து விஷயத்தை சொன்னவர் யாருன்னா, ஸோ மில்டன் பிரெட்மேன் சொல்கிறான். மில்டன் அப்படிங்கிறவர், இப்போ பணம் நமக்கு நிறையா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பணம் வீக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே வரி விதித்து வாங்கிடுவாங்க, ரைட்டா? உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம். ஒரு மில்டன்னா ஒரு மினுமினுக்காக அப்படி இருப்பார், அப்படியே உடம்பெல்லாம் மின்னும், பணம் அதிகமாக வந்துருச்சுன்னா சட்டையே தங்கத்தில் ஓடுவார், அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வச்சுக்காங்க. அது ஒரு அந்த டைலாக் எப்பவுமே முக்கியம் எல்லா படத்துக்கும். பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம், பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, ஸோ வாக்கர். ஸோ பணம் எதை செய்கிறது அதுதான் பணம் அப்படிங்கிற விஷயம் எப்படின்னா, பணம் எதை செய்யுமோ அதானே செய்யும் அப்படின்னா, இப்போ வாக்கிங் போகிறவங்கட்டெலாம் போங்க, எதுக்கு வாக்கிங் போகிறீங்க, பணம் நிறையா ஆகிப்போச்சு அதனால் என்ன செய்ய, உடம்பு கொழுப்பு சேர்ந்து வச்சு அதனால் நடந்து போகிறேன் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு பணக்காரவங்க நிறையா வாக்கிங் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? உழைக்கிறவங்களுக்கு உழைப்பே வாக்கிங் தான், பணக்காரவங்களுக்கு பணம் நிறையா சேர்ந்தனால வீட்லேயே இருந்து கொழுப்பு அதிகமாக சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் வாக்கர் அப்படிங்கிறத வச்சுக்காங்க. அடுத்து, பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் ஒரு இடையீட்டு கருவி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, க்ரௌத்தர். யார் க்ரௌத்தர் அப்படிங்கிறது சொல்கிறாரு. இந்த ரெண்டு டைலாக் ரொம்ப முக்கியம், ரைட்? பண்டமாற்று முறையில் எப்படி எந்த சிஸ்டம் எந்த வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா, 6000 BC முன்னாடி, 6000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்டமாற்று முறை விஷயம் பண்ணாங்க. யாரெல்லாம் பண்ணாங்கன்னா, மொசபட்டோமியாவில் இருக்கிற பழங்குடியினர் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து, போயசீனியர்கள் அப்படிங்கிறவங்க கடல் கடந்து வந்து, ஸோ அவங்க வந்து பண்டமாற்று முறை பண்ணியிருக்காங்க. அடுத்து, பாபிலோனியர்கள் வந்து பண்டமாற்று முறை பண்ணியிருக்காங்க. அந்த போயசீலியனர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரில, ஒர்ச்சுகிசியர்கள் தான் அப்படி போட்டுக்காங்களான்னு தெரில. ஆனால் மொசபட்டோமியோ, போயசீனியர்கள், பாபிலோனியர்கள் இவங்கெல்லாம் பண்டமாற்று முறையில் கலந்துருக்காங்க. அடுத்து, பணம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ பணத்துக்கு வருவோம், பணம்னு ஒன்று வந்துருச்சு. பணம் என்பது ஒரு கட்டளை பணம். எப்படி கட்டளை பணம்? கட்டளை சொன்னால் கேட்குமா? அரசுக்கிட்டிருந்து வர்ற பணம் கட்டளை பணம். இப்போ மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டார், 1000 நோட்டு. அப்போ செல்லாதுன்னு சொன்னோன்னா என்ன ஆகுது, அவர் சொன்னதை அந்த பணம் கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சுல. மோடி அவர்கள்னா அவர் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிச்சு. அப்போ அது சொல்கிறத பணம் கேட்குதுல, அப்போ கட்டளை பணம், அரசிடமிருந்து வரும் பணம் கட்டளை பணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டாங்க? அப்புறம் பணம்க்கு அப்புறம் என்னாகுதுன்னா, பணம் நிறைய அச்சடிக்க முடியாதுல, எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற கான்செப்டில் நிறையா பண்ண நினச்சாங்க. அதனால தான் இந்த அட்டை வந்துச்சு, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, அண்டு நிறைய மோர்தன் நிறையா விஷயங்கள், ஆப்பு, கூகுள் ஆப்பு, ஃபோன்பே, இந்த மாதிரி நிறையா வந்துச்சு. அதில் நெகிழி பணம் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் மணின்னு சொல்கிறோம், அதாவது கார்டு அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னலாம் வந்துச்சுன்னா, வணிக நிறுவனத்துக்கு போகிறோம், ஸ்டோர் கார்டுன்னு ஒரு கார்டு வந்துச்சு. அப்புறம் அந்நிய செலவாணி ஆட்டேன்னா, ஃபாரெக்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு கார்டுன்னு ஒன்று வந்துச்சு, அந்நிய செலவண்ணா. அடுத்து நம்ம ஸ்மார்ட் கார்டுன்னு ஒன்று வந்துச்சு, அதுதான் சூட்டிகை அட்டையா, சூட்டிகை அட்டையா, அவ்வளோதான். இந்த மாதிரி பல வடிவங்கள்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் மெய்நிகர் பணம்னு ஒன்று வந்துச்சு. மெய்நிகர் பணம்னா கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் மெய்நிகர் பணம்னா, இந்த பிட்காயின்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க தனிநபர், அவங்களா தயாரிச்சுக்கிட்டது, கவர்மெண்ட் தயாரிக்கலை, தனிநபர் அவங்களா தயாரிச்சுக்கிட்டாங்க. பிட்காயினை வந்து வச்சு அவங்களுடைய பண மதிப்பு அளவிடுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பணத்தில் கண்மையாக வந்துருச்சுங்க. பணத்தின் பணிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தோம் பணத்தோட வேலை என்ன, பணத்தோட பணிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ 4 வகைப்படும் சொல்கிறாங்க. அப்படின்னா 4 வகைப்படும்னா பாருங்கள், முதல் நிலைப்பணி, இரண்டாம் நிலைப்பணி,
துணைப்பணி, இதரப்பணி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யும். முதல்நிலை பணியாக பணம் வந்து இப்போ நம்ம நேராக பேங்க்கில் போடுவோம், கொடுப்போம், வாங்குவோம். அப்புறம் இரண்டாம் நிலை பணியாக பேங்க் பணத்தை வச்சு ஒரு பொருளை வாங்குவோம். அப்புறம் துணைப்பணியாக பணத்தை வச்சு முதல் கடன் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதரப்பணியாக பணத்தை வச்சா ஒரு பொருளாதாரத்தில் நம்ம உயர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணியை செய்யும். இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் வர்றது தான் பண அழிப்பு தான் ரொம்ப முக்கியம். பணத்தை அழிக்கிறோம், எப்படியெல்லாம் அழிப்போம்? இப்போ நான் எனக்கு இப்போ பணம் வேணுங்க, ஒன்று அக்கௌண்ட்டில் இருக்கும் பணம், இல்லாட்டி என் பாக்கெட்டில் இருக்கும் பணம், இல்லை எங்கள் வீட்டில் இருக்கும் பணம், அப்போ இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருப்பேன், இல்லாட்டி கூட்டுறவு பேங்கில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி பணம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நான் எப்படி வாங்குறேன் அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது M1, M2, M3, M4. M1 அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ பணம். M2 அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பணமும் அந்த சேமிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பணமும் ஸோ அஞ்சலக சேமிப்பும் பேங்க் சேமிப்பும் இருக்கிறதா M2. M3 அப்படிங்கிறது என்னென்னா, அந்த M2+ நல்லா பார்த்தா தெரியும், M2+ அனைத்து வங்கிகளும் கூட்டுறவு வங்கிகள் சேர்ந்தது M3. M4 அப்படிங்கிறது M3+ அஞ்சலகங்களில் உள்ள வைப்புகள். ரைட்டா? ஏற்கனவே அஞ்சலகம் வந்திருக்கும், திரும்பவும் அஞ்சலகம் வரும், ஆனால் M4ல அஞ்சலகம் மட்டும்தான் வரும். இந்த நாலு ஃபார்முலா முக்கியம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த M1, M2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு மட்டும் குறுகிய பணம் அல்லது பரந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுகிய பணம்னா டக்குன்னு ஷார்ட் அவுட் பீரியடில் கொடுக்க வாங்க அப்படி டக்குன்னு, குறுகிய பரந்த அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க. ரைட்டாங்க? இந்த பணத்துக்கான குறியீடு உங்களுக்கு தெரியும், உதயகுமார் டி. உதயகுமார் ஜூலை 15, 2010, காமராஜருடைய பிறந்த நாள் அன்னைக்கு 2010, 10 ரூபா நோட்டை ஆக வச்சுக்காங்க. ஐஐடியில் ஒர்க் பண்ணவர் தான், அங்கே மும்பையில் முதுகலை பட்டம் பெற்ற டி உதயகுமார் அவர் தான் அந்த சிம்பிள்ஸ் வந்து இது பண்ணியிருப்பார். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ரொக்க இருப்பு விகிதம், ரொக்க வைப்பு இருப்பு விகிதம், ரொக்க வைப்பு விகிதம், இந்த மாதிரி மூணு இருக்குது மொத்தம். இந்த பாருங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க, இது ரொக்க இருப்பு விகிதம், ஃபஸ்ட்டு ரொக்க வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், இந்த மாதிரி ஒரு மூணு கான்செப்ட் இருக்குது. இந்த மூணு பிடிச்சிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். CDR சொல்கிறோம், கேஷ் டெபாசிட் ரேஷியோன்னு சொல்கிறோம், CDR. இதில் என்னென்னா, நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கவனிக்கணும். எக்கனாமிக்ஸை நம்ம லாஜிக்காக புரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா, ரொக்க வைப்பு விகிதம்னா நம்ம கையில் பணம் வச்சுக்கலாம், இல்லை பேங்கில் போய் பணம் வச்சுக்கலாம். ரொக்க வைப்புனா இந்த ரொக்கத்தை வை அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற பணம். இருப்புன்னு வந்தால் மட்டும்தான் பேங்க்கு, வெறும் வைப்புன்னு வந்துட்டால் நம்ம. நீங்கள் இப்போ வைப்பா இருப்பா கீழே கமெண்டில் போடுங்க. உங்ககிட்ட பணம் இருந்தால் என்ன அது வைப்பு, டெபாசிட். பேங்கில் போய் இருந்தால் என்ன அது புரியும் உங்களுக்கு? நம்ம கையில் இருக்கிறது வைப்பு, நம்ம கையில் வச்சுருப்போம், சாரி, அங்கே போய் இருப்புன்னு என்னது டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்க்க போகிறது ரொக்க வைப்பு விகிதம். ரைட்டா? இருப்புனா என்ன, வைப்புனா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்குறோம். ஸோ ரொக்க வைப்பு விகிதம் அப்படிங்கிறது என்னென்னா, பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம். அதே ரொக்க இருப்பு வைப்பு விகிதம்னா, வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில், வங்கி பேங்க்குள்ளேயே தன்னுடைய பாதுகாப்பு பெட்டகத்தில், அல்லது மைய வங்கியில் போய் குறைந்தபட்ச பணத்தை கொஞ்சம் வச்சுருக்கு, இதெல்லாம் மொத்த வைப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் RDR. ஸோ CDR, RDR ரெண்டு கான்செப்ட். அடுத்து மூணாவது கான்செப்ட் CRR. இது ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம், வங்கிகள் வைப்புகளில் குறைந்தபட்ச பணத்தை கொண்டு போய் மைய வங்கியில் வச்சுருப்பாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, குறைந்தபட்ச பணத்தை எங்கே கொண்டு போய் வச்சுருப்பாங்க, வங்கியில் போய் வச்சுருப்பாங்க, மைய வங்கியில் போய் வச்சுருப்பாங்க. இதான் ஒரு முக்கியமானது. அடுத்து சட்டப்பூர்வ நீர்மை விகிதம்னா SLR. சட்டப்பூர்வ நீர்மை விகிதம்னா, பணம் வந்து வச்சுருக்கோம்னா சொத்து வணிக வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீர்மைத்தன்மம் செலவழிக்கிற மாதிரி வணிக வங்கிகள் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் கான்செப்ட் என்ன, பணத்தை வாங்கி ஃபுல்லாக வச்சுட்டு லோனுக்கு, இந்த பிஸ்னஸுக்கு எதனால் லோன் தரது, கடன் தரது, தண்ணியாக செலவழிக்கிறது, நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல தண்ணியாக செலவழிக்கிறானியா, அதான் SLR, சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண அளவு கோட்பாடு என்ன அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணாங்க அடுத்து பார்க்க போகிறோம். ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு, ஃபிஷருடைய பண அளவு. இப்போ நீங்கள் கிங் ஃபிஷர் ஃப்ளைட்டில் போனோம்னா உங்களுக்கு பணம் ஒரு அளவாக வச்சுருக்கணும், அளவான பணம் இருந்தால் நீங்கள் கிங் ஃபிஷர் ஃப்ளைட்டில் போகலாம், அதான் ஷார்ட்கட்டு. அப்போ ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு அப்படிங்கிறது, ஸோ அவர் யார், என்ன பண்ணார் அப்படின்னா, இத்தாலிய பொருளறிஞரால் முன்மொழியப்பட்டது, டாவன் ஷெட்டி அப்படிங்கிறவருடைய இத்தாலிய பொருளறிஞரால் முன்மொழியப்பட்டது, பணம்ங்கிறது பணத்தின் வாங்கும் சக்தி அப்படிங்கிறாரு, இது ஃபிஷரை சாரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதில் என்ன ரெண்டே ரெண்டு விஷயம் என்னென்னா, இவர் தனது கோட்பாட்டினை பரிவர்த்தனைக்கான சமன்பாடு, இது ஒரு ஃபார்முலா வரும் இப்போ இதுக்கப்புறம், இந்த பிக்சருக்கு அப்புறம் ஒரு ஃபார்முலா வரது தான் முக்கியம். ஸோ ஃபிஷருடைய பண அளவு கோட்பாடு ஃபார்முலா MV = PT, இது ரொம்ப முக்கியம். MV = PT தான் ஃபிஷருடைய, அதாவது என்ன சொல்கிறேன்னா, பண அளிப்பும் பண தேவையும் சமமாக இருக்குமா, எம்வி அப்படிங்கிறது பண அளிப்பு, PTங்கிறது பண தேவை, இந்த ரெண்டும் சமமாக இருக்கும். பணம் நம்ம 10 ரூபா கொடுக்குறோன்னா அவருக்கு 10 ரூபா தேவைப்படும், அந்த கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறார். இதுதான் ஃபிஷருடைய அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கேம்பிரிட்ஜோடைய அணுகுமுறை, அது பண அளவு கோட்பாடு. இது கேம்பிரிட்ஜோடைய அணுகுமுறை என்ன சொல்கிறாருன்னா,
இவர் கேம்பிரிட்ஜ் அணுமுறையில் ரெண்டு பேரை சொல்கிறார், ஒன்று மார்சல் ஒன்று கீன்ஸு. மார்சலுடைய ஃபார்முலா MC = KPY. மார்சலுடைய ஃபார்முலா எம் தானே வரும், மார்சல்னால் எம் தானே வரும், அதனால் எம். கீன்ஸ்னால் கேன்னு தானே வரணும், ஆனால் எண்ணு அங்கே எண்ணு, இங்கே எம்மு அங்கே எண்ணு. எம்முங்கிற ஃபார்முலா எப்படின்னா KPY. KPY ஒருவேளை பி கண்டுபிடிக்கணும்னா MKY. இந்த ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன், அது உங்களுக்கு தெரியணுங்கிறக்கா தான். மார்சல் அப்படின்னாலே MC = KPY. மார்சல்னாலே என்னது MC = KPY. அதுக்கு என்ன அப்ரிவேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து கீன்ஸ்னாலே NC = PK. NC = என்னது PK. அந்த பி கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும், அவ்வளோதான். எங்கேயாவது இந்த பி அப்படிங்கிற வார்த்தை கண்டுபிடிக்கணும்னா வகுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக எம்மு எண்ணுன்னு வந்துட்டாலே ஸோ எல்லாமே பெருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஃபார்முலாக்கான ஸ்ட்ராட்டஜி, ரைட். அடுத்தது பண வீக்கம். இப்போ தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. பண வீக்கம் ஏற்படும் போது என்னெல்லாம் பிரச்சனை வரும்? இன்னுமே பண வீக்கம் நல்லதா கெட்டதா? கெட்டது. எல்லாருக்கிட்டேயும் பணம் இருந்தால், அதிகமான பணம், பணம் அதிகமாக இருக்கும், விலைவாசி உயரும், அப்புறம் பொருட்கள் விற்காம போகும். கடன் வாங்கினவனுக்கு, கடன் கொடுத்தவனுக்கும் வாங்கினவனா, வாங்கினவனுக்கு சந்தோஷம், ஏன்னா வாங்கினவன் டக்குன்னு அடைச்சிருவான், ஆனால் கொடுத்தவனுக்கு பெரிய தலைவலி. அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும், ரைட். பார்ப்போம். பணவீக்கம் அப்படிங்கிறத ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. குறைந்தளவு பண்டங்களை அதிகளவு பணம் துரத்தும் நிலை. குறைந்தளவு பண்டங்களை அதிகளவு பணம் துரத்து தான். ஸோ துரத்தும் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே கோல்பர்கன். ஏன்னா கோல் போடும்போது நம்ம என்ன செய்வோம்? துரத்துவோம். ஃபுட்பால் கோல் போடும்போது அதான் துரத்தும் வந்துட்டாலே கோல்பர்கன். அடுத்து வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும். வாங்கும் சக்தி, சக்தினால என்னது? கிரிவலம் சுற்றி வந்தால் நமக்கு சக்தி அதிகமாக கிடைக்கும், அதான் கிரி கெரி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் தான். கிரி கெரி. அப்போ துரத்துனா கோல்பர்க்கு, வாங்கும் சக்தினா கிரி அப்படிங்கிற கான்செப்ட், ரைட். அடுத்தது இந்த பணவீக்கம் எப்படியெல்லாம் நடக்கும்? தவளும் நடக்கும் ஓடும் தாவும். தவளும் நடக்கும் ஓடும் தாவும். தவளும்னா குழந்தைங்க, ஒரு குழந்தை டு மனுஷன் வரைக்கும். ஸோ தவளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மிதமானது, அது ஒரு மிதமான. தவளும் பணம் வைக்கணும் மிதமானது. நீண்ட காலத்தில் விலைவாசி உயர்வதை மக்கள் எளிதாக உணர முடியாத அளவுக்கு மிதமாக இருக்கும் அது. அந்த தவளும் பணம் வைக்கணும்னா பணவீக்கம் வந்திருக்கும், ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாமல் அப்படியே லைட்டாக தவழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து 02 அப்படின்னு தான் சொல்லலாம். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 02 சொல்லலாம். அடுத்து நடக்கும் பணவீக்கம். நடக்கணும், குழந்தை 3 வயசில் நல்ல தரமாக நடக்க ஆரம்பிச்சிடும், அதான் 3 to 9. இதை நடக்கும் பணவீக்கம்னு சொல்லுவாங்களே, நகரும். ஒரு குழந்தை நடக்கும், ஒரு குழந்தை நகர்ந்துக்கிட்டே போகும், அந்த மாதிரி ஆகிச்சுக்கலாம். ஸோ அவன் 3 to 9% இது வந்து இருக்கும். இதை நடக்கும்னு சொல்லலாம், நகரும்னு சொல்லலாம். அடுத்தது ஓடும். குழந்தை வந்து எப்போ என்ன 10 வயசு ஆச்சுன்னா ஓடும், 10 to 20 வரைக்கும் ஓடும். 20 வயசில் ஒரே ஓடிடுமா அப்படிங்கிற மாதிரி 10 to 20. இது விலைவாசியை பயங்கரமாக அதிகரிக்கும், அதான் ஓடும் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாவும் பணவீக்கம்னா உயர்வான இடத்துல போய் தாவி போயிடும், அதான் 20 to 100. 20 to 100 இதைத்தான் உண்மை பணவீக்கம்னு சொல்லி கீன்ஸுங்கிறவர் சொல்கிறார். இதுதான்ப்பா உண்மையான பணவீக்கமே, இது இங்கேதான் பிரச்சனையே வரும்னு சொல்லி கீன்ஸ் வந்து சொல்லுவார், ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது முதல் உயர் பணவீக்கம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஜிம்பாவே நாட்டில் 2007 இறுதியில் வந்து வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 21st century ஒரு பெரிய ஜிம்பாவேனா ஜிம் பார்த்துக்காங்க. பண வீக்கம், வீக்கம்னா அந்த ஜிம்முக்கு போனால் உடம்பு வீங்கும்ல, அது மாதிரி ஜிம்பாவேல பண வீக்கம் ஏற்பட்டிருக்கு 2007, அது ஏப்ரல் மாதம். ஏன்னா மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் எக்கனாமிக் இயர் அப்படிங்கிறனால, ரைட்டாங்க, ரைட். அடுத்து பணவீக்கத்துடைய விளைவுகள் என்ன, பிரச்சனை வரும். பணவீக்கம் ஏற்பட்டால் பிரச்சனை என்ன வரும், என்னென்னலாம் பிரச்சனை வரும் யோசிங்க, ஒரு செகண்ட் யோசிங்க. பணவீக்கம் ஏற்பட்டால் என்ன பிரச்சனை வரும்? ரெண்டு பிரச்சனை வரும் மெயினாக. அதில் ஃபஸ்ட்டு உற்பத்திக்கான, உற்பத்தி மீதான விளைவு, பகிர்வின் மீதான விளைவு. உற்பத்தி பண்ணுறாங்கள அவங்களுக்கு ஒன்று, பகிர்வுங்கிறது ரெண்டு கான்செப்ட். அது என்ன சார் உற்பத்தி மீதான விளைவு? உற்பத்தி மீதான விளைவுனா விலைவாசல் வந்து உயரும் பொழுது, விலைவாசி ஃபுல்லாக உயர்ந்துக்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் போய் முதலீடுகள் பண்ணி நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நல்லதாக கெட்டதாங்கிறத தாண்டி அது கெட்டது தான். ஏன்னா எல்லோரும் முதலீடு போட ஆரம்பிச்சிருவாங்க அது, ஆனால் விலைவாசி வந்து பயங்கரமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வாங்குறது யாருங்கிற மாதிரி பொருள் ஸ்டாக் ஆகி போகும்ல. நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் ஹோட்டல் கடை, நீங்களும் ஆரம்பிங்க. திங்க வர்றது யார் வருவா? இப்போ திங்க வர்றதே ஒருத்தன், உன் கிடைக்க ஏன் கிடைக்கான்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களிடம் சேமிப்பை வந்து குறைக்கும். விலைவாசி அதிகமானா பணவீக்க நேரத்தில் விலைவாசி அதிகமாகும்போது போய் அதை வாங்க இதை வாங்க அப்படிங்கிற மாதிரி சேமிப்பு வந்து குறையும். வெளிநாட்டு மூலதனங்கள் திரும்பி செல்லும். வெளிநாட்டிலேருந்து பண மூலதனம் வரும், இங்கே இல்லைன்னா அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், இங்கேயே நிறையா இருக்குன்னு அவன் எப்படி வருவான், போயிடுவான். அடுத்தது மூலதன திரட்சி குறையும். இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, மூலதன திரட்சி என்னென்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு வந்து புதிய முதலீடுகளை பின்னடைவு ஏற்படுத்தும், அதான் மூலதன திரட்சி குறைவு, ரைட். இதெல்லாம் உற்பத்திக்கான கான்செப்டுங்க. அடுத்து பகிர்வின் மீதான விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடன் பெற்றோர் கடன் வாங்கியோர், கடன் வாங்கினவனுக்கு சந்தோஷம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 10,000 வாங்கினேங்க,
பணவீக்கம் நிறைய ஆயிடுச்சு, என்கிட்ட வீட்டில் 100,000 இருக்குது, எனக்கு என்னது சந்தோஷம், 10,000 திரும்ப கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடன் கொடுத்தவங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க, ஏன்னா 10,000 சாதாரணமாக இருக்கும். அதனால் கடன் பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க, ரைட்டாங்க, கடன் வழங்கியோர் என்ன, கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறது. அடுத்து நிலையான வருவாய் பிரிவினர், விலைவாசி உயர்ந்துருச்சுன்னா மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஆக்சுவலாக விலைவாசியில் உயர்ந்துடும், ஒரு ஒரு பால் டப்பா 1 லிட்டர் பால் 500 ரூபான்றுவாங்க, திடீர்னு நம்ம மாத சம்பளமே நம்ம 5,000 ரூபாய்க்கு போயிட்டுருப்போம், நம்ம என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வருவாய் பிரிவினருக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். தொழில் முனைவோருக்கு பணவீக்கம் ஒரு வரம் தான், தொழில் முனைவர் புதுசு புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம், ஆனால் இருந்தாலும் ஊக்க சக்தியாக இருந்தாலும் தொழில் கடைசியில் கிடங்கில் போய் விழுந்துடும். அப்படியே எல்லாம் விலைவாசியெல்லாம் உயர்ந்து ஒரு மாதிரி தொழில் ஒன்றும்லாம் போய் கிடங்கில் விழுகிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு அதே நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் கிடங்கில் இருக்கிற கூட லாபம் ஆக்கிடலாம். ஸோ தொழில் புரியறவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது, ஆதாயம் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கிடங்கில் கிடக்கிற சும்மா கிடக்கிற கூட வியாபாரம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆதாயமும் இருக்குன்ட்டுருக்காங்க. அடுத்து முதலீட்டாளர்களுக்கு என்னென்னா, கடன் பத்திரம் முதலீடு செஞ்சவங்களுக்கு, கடன் பத்திரம் முதலீடு செஞ்சவங்களுக்கு இழப்பு. கடன் பத்திரம்னா கடன் பத்திரம்னு ஒன்று இருக்குங்க, அதில் போய் முதலீடு செஞ்சவங்களுக்கு இழப்பு, ஆனால் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணவங்களுக்கு லாபம். கடன் பத்திரத்தில் கடன்னாலே இழப்பிடுதேன், பங்கு சந்தையில் போட்டால் லாபம், இது ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியுமா, முடியும். மோடியால் முடியுமா, ராகுல் காந்தியால் முடியுமா, ரெண்டு பேராலையும் முடியாது. கீன்ஸால் முடியும், மில்டனால் முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குவாங்க, ரெண்டு பேரால் முடியும். கீன்ஸு மில்டன், மில்டன் ஸ்டார்டிங் பார்த்தோமா, மில்டன் பணம் அப்படிங்கிற டயலாகில். ஸோ கீன்ஸால் முடியும், மில்டனால் முடியும். ஸோ மூன்றாக பிரிக்கலாம், எப்படி பிரிக்கலாம்னா, பணவியல் முறை, நிதியியல் முறை, எக்ஸ்ட்ரா பணம், நிதி. இது சிலபஸில் இருக்கும் டிஎன்பிசியில், பணக்கொள்கை நிதி கொள்கை, பணவியல் முறை, நிதியியல் முறை, இதர முறைன்னு மூணாக பிரிக்கலாம். அப்படிங்கிற போது பணவியல் முறை அப்படின்னு எப்படின்னா, கட்டுப்படுத்த என்ன சொன்னால், ஸோ மைய வங்கி என்ன பண்ணும்னா, வங்கியோட வட்டியை உயர்த்தும். மக்கள்கிட்ட இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் பணம் நிறையா இருக்குங்க, உடனே என்ன ஒன்று, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டியை அதிகப்படுத்தி பணத்தை கொடு கொடு கொடு, நீ லோன் வாங்கியிருப்பீங்க வீட்டு கடனை, வட்டியை அதிகப்படுத்தி என்ன ஒன்று, வீட்டுக்கடனுக்கு மேலே வட்டியை வசூல் பண்ணிவிடும். ஸோ வட்டியை அதிகப்படுத்தி வசூல் பண்ணிடுவாங்க. நுகர்வோருக்கு வந்து கடனை வந்து கட்டுப்படுத்துவாங்க, கடன் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க, பணத்தை யாருக்கிட்டையும் போகவிடாமல் பண்ணுவாங்க. அப்புறம் ரெஃபோ ரேட்டு, ரிசர்வ் ரெஃபோ ரேட்டு எல்லாத்தையும் உயர்த்திடுவாங்க. ரெஃபோ ரேட்டும் ரிசர்வ் ரெஃபோ ரேட்டு எல்லாத்தையும் உயர்த்தி விடு, போ பணத்தை உள்ள கொண்டு வந்து வைக்கட்டும், பேங்கில் கொண்டு வந்து வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட்லாம் பண்ணிடுவாங்க, எல்லாமே உயர்த்திடுவாங்க. அடுத்தது நிதியியல் நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, செலவினங்களை குறைக்கணும், வரியை டேக்ஸ் அதிகப்படுத்துவாங்க. இந்த கவர்மெண்ட் இருக்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அங்கங்கே இருக்கிற டேக்ஸை அதிகப்படுத்துவாங்க, இது அவங்களுடைய நடவடிக்கை. பொதுவாக இன்னொரு நடவடிக்கை, குறுகியால் நடவடிக்கை, நீண்டகால நடவடிக்கைன்னு ஒன்று எடுப்பாங்க. குறுகியால் நடவடிக்கைனா, இந்த துவரம்பருப்பு மாதிரி தான், இந்த பதுக்குறாங்கல்ல பொருளை பதுக்கி நிறையா விலைக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக துவரம்பருப்பு என்னாச்சுன்னா, பயங்கர விலைக்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சு, உடனே கவர்மெண்ட் துவரம்பருப்பை வச்சுருந்து அதை வெளியே விட்டு விலையை வந்து சமரசப்படுத்திடுச்சு. அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டு. அடுத்து லாஸ்ட் விஷயம் வந்துட்டோம், பணவாட்டம். அடுத்து மீள் பண வீக்கம், தேக்க வீக்கம். பணவாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும், மக்கள்கிட்ட யார்ட்டையும் பணம் இருக்காது, வேலை வாய்ப்பும் இருக்காது, ரொம்ப ஒரு கொடூரமான நிலையில் விரும்பத்தகாத ஒன்றாக இருக்கும் பணவாட்டம், ரொம்ப மோசமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீள் பண வீக்கம், டிஸ் இன்ஃப்ளேஷன். மீள் பண வீக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ என்னென்னா, பணவீக்கத்தை குறைந்து வருவது மீள் பண வீக்கம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கடன்களை தவணை முறை கொள்முதல் மூலம் கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தினை குறைத்து வருவது மீள் பண வீக்கம். பணவீக்கத்தை கொஞ்சம் குறைச்சா அது மீள் பண வீக்கம், அதான் கரெக்டாக. பணவீக்கம்ங்கிறது பணம் நிறையா இருக்கும், அதை கடனை கட்டுப்படுத்தினா மீள் பண வீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, காப்பாற்றுறது. அடுத்து தேக்க வீக்கம், இந்த இது எல்லாமே தேக்கம்தான், அதாவது வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், தேக்க நிலை, இது எல்லாம் சேர்ந்தது ஒன்று நினச்சா இது பெரிய தேக்கமாக ஒரு இடத்துல கிடக்கும். அடுத்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் ஜேம் கின்ஸு, லாஸ்ட்டு டைலாகு, உயர்கின்ற விலைகளையும் குறைந்த விலையற்றோர் சதவீதம். அதாவது என்ன சொல்லனா, விலை உயர்ந்திருக்கும், வேலைவாய்ப்பு நல்லா இருந்தால் நல்ல சூழ்நிலை, விலை கம்மியாக இருக்கும், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கெட்ட சூழ்நிலை, இதுதான் வாணிப காலங்கள் நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி ஜேஎம் கின்ஸ் அழகான தத்துவத்தை உண்மையை சொல்லிட்டு போயிருப்பார், ரைட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பணம் எடுத்துக்கிட்டோம்னா, பணவியல் பொருளாதாரம் பாடம் பார்த்தோம். ஸோ இதில் இருக்கிற கான்செப்ட் தான் பார்த்தோம், க்ரௌத்தர் என்ன சொன்னார், வாக்கர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் என்னது எம்இசி கொல்டு பிடின்னா என்னது, கேன் வரும்போது கேபிஓஇனா எங்கே வருது, எம்சி கொல்ட்டு கேபிஓனா என்னென்னு வருது, என்சி கொல்ட்டு என்னென்னு வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். கீன்ஸ் என்ன சொன்னார், மார்சல் என்ன சொன்னார், கேம்பிரிட்ஜோட அணுகுமுறைனா என்ன, ஸோ ஓவரால் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு வித்தின் உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும்னா, 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா, கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட. ஸோ தேங்க்யூ பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.